வணக்கம். நடுநாடி நடுநாடி திறந்தவர்களுக்கு, நடுநாடி சுவாசம் திறந்தவர்களுக்கு சோறு வராது, உறக்கம் வராது, இறப்பு வராது. அற்புதம், அற்புதம், அற்புதம். நடுநாடி சுவாசம் திறந்தவங்களுக்கு சோர்வு வராது, உறக்கம் வராது, இறப்பு வராது. மகன் பாட்டில் எழுதியிருக்காங்க. சரி, நடுநாடி என்னங்க அப்படின்னா, தாய் மீது குழந்தை 3 மாதம் பிண்டமாக வளருது. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் சப்த நாடி உருவாகுது. அது ஒரு நாடி நடு சென்ற போகுது, அது நடுநாடி. அதான் வள்ளல் பெருமான் நடுநாடி நடுநாடி நடராஜபதியே அப்படிங்கிறாரு. அந்த நடுநாடியை நீங்கள் திறக்கணும். அது ஞான குருதம் திறக்க முடியும். அது எப்போ திறக்கும் தெரியுங்களா? நம்ம மனித உடம்பு 50 வருஷம் அம்மா அப்பா உணர்ச்சியில் உருவானது. நம்ம உடம்பில் கூடிய குழந்தை பிறந்து வெளியே ஸ்டெம் செல் தொப்புள் ரத்தத்தை டெஸ்ட் பண்ண அதில் 20க்கு மேற்பட்ட அம்மா அப்பாவோட எண்ணப்பதிவு இருக்குன்னு இருக்காங்க. அந்த எண்ணப்பதிவு எல்லாமே குழந்தை பிறந்த கூட மூளை, இருதயம், 7 சக்கரங்கள், தொப்புள்களை சூழ்ந்து உள்ளிருந்து இயங்கி கட்டியிருக்கு. மனிதர்கள் 13 விதமான மூச்சு மூக்கோலை விட்டுட்டுருக்காங்க. குடும்ப சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை, நம்மை நாமளும் தாழ்த்திணைகள், குழந்தைய வழிபாடு வர, வீட்டை மண்ணின் சாஸ்திரம், இறந்தாலும் முறையாக சாந்தி செய்யாது, ஜென்மம் எதுக்காக பிறந்தோம், நவகிர கதிர்வீச்சு, வாஸ்து கோளாறு, மனித உடம்பு 96 தத்துவங்களை இயங்கி கொண்டிருக்கிறது, இறந்தாலும் முறையாக சாந்தி செய்யாமல் 13 விதமான மூச்சு விட்டுருக்குறோம். இதையெல்லாம் நீங்கள் எப்போ ஆதியில் நிப்பாட்டுறீங்களோ, இந்த மூச்சை எப்போ நிப்பாட்டுறீங்களோ, அப்போ தான் நடுநாடி திறக்கும். அந்த நாடி திறந்துட்டால் உங்களுக்கு சோறு வராது, உறக்கம் வராது, இறப்பு வராது. அந்த நடுநாடி எப்படி திறக்கணும்னு சொல்லி தரோம், நல்லா கவனிச்சுக்கணும். திருப்பி சொல்கிறேன், கேட்டுங்க. நடுநாடி திறந்தால் மூக்கில் காற்று வராது. அந்த நடுநாடி திறந்தால் அது எப்படி திறக்குங்கிறத மேரி போனால் 30 நிமிஷத்தில் மனுநில திறந்துடலாம். ஞானகுரு மட்டும்தான் திறக்க முடியும். ஆச்சுங்களா? சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79